அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் தான் செய்ய போறோம். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு நான் வந்து என் கையால ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலையை சுத்தமா கழுவி நல்ல தண்ணி இல்லாம ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப கடாய் சூடாயிடுச்சு, கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா கருகிடும், அப்புறம் வந்து கருவேப்பிலை சாதம் மாதிரி தெரியாது. அதனால் வந்து நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நிதானமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுட்டும், பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பொடி பண்ணுற அளவுக்கு இப்படி கையில் பிடிச்சி பார்த்தா நல்லா நறுங்கணும். இப்போது இதை வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் வந்து தாளிச்சிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வறுந்த உடனே மூணு காஞ்ச மிளகாய், மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை வந்து இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ சாதம் வந்து சூடு இல்லாமல் சில்லுன்னு ஆறி இருக்கணும். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை சாதம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, தலை முடி வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த கருவேப்பிலை சாதம் வந்து நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் வந்து கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இதிலெல்லாம் நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா அதை தூக்கி தூரமாக வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி சாதத்தில் கலரி கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் வந்து இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு முட்டை ட்ரை வறுவல் செஞ்சுருக்கேன், உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.